ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் மான்ஸ்டர் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற மான்ஸ்டர் மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் காய்ஸ். அண்ட் இந்த அஞ்சு மூவிஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மான்ஸ்டர் மூவிஸ். இந்த அஞ்சு மூவிஸுமே பார்த்தீங்கன்னா மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க காய்ஸ். பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மூவிஸுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மர்ஸில் ஃபிஃப்த்து என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பிளாக் வாட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சதுப்பு நில காடுக்குள்ளே ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா டூர் போகிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முதலைக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டு இவங்களும் இவங்களோட சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ற பரபரப்பு நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அம்பலிஸில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா டீப் ரைசிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான க்ரூஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பணக்காரங்க இருக்காங்க. அந்த பெரிய க்ரூஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரங்க மட்டுமே இல்லாமல் நிறைய பணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வால்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடலில் இருக்கிற அந்த க்ரூஸ் ஷிப்புக்கு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்து எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீம் மட்டும்தான் அந்த கப்பலில் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் எப்படி சமாளிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பணக்காரங்களை எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் இருக்குது கைஸ். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றதை நமக்கு ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆனால் ஒர்த் வாட்ச் மூவி கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸில் தேட என்ன மூவி பார்க்க போகிறோன்னா டர்மஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1990 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் இறந்துட்டுருக்குறாங்க. இப்படி இறந்துட்டு இருக்கும்போது அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த ஆபத்து பார்த்தீங்கன்னா வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆபத்தை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தரையில் கால் வச்சாலே போதும், அவங்கள பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ராட்சத புழு ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே வசிச்சுட்ருக்கோம். அந்த புழுவை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டவுனில் இருக்கிற ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா கொள்றாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் இந்த மூவியோட ஸ்டோரி கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வேறு லெவலான மூவி. அண்ட் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்டா செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ப்ரெடேட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1987 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்னால்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று வருது, அதாவது கேபினட் மினிஸ்டர் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் மாயமாக மறைஞ்சு போயிடுது. அவரை பார்த்தீங்கன்னா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டீமை பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீமில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரை கொல்லப்பட்டு வராங்க. இதுக்கு யார் காரணம், இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ நினச்சது நடந்ததா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்படி கொல்றவங்கள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி கொன்னார் அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. ப்ரெடேட்டர் மூவினா கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டாக ஞாபகம் வருது. நம்ம அதனால் நடித்த இந்த மூவி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் இந்த மூவியை சின்ன வயசில் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மான்ஸ்டர் மூவின்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக இந்த மூவி லிஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணேன். ஒரு பெஸ்ட் மூவி பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஜவுஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1975 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஹீரோ பார்த்தினா ஒரு சின்ன டவுனில் வசிச்சுட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் ஒரு போலீஸாக இருப்பார். இப்படிப்பட்ட நிலமையில் அந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டவுனாக இருக்கும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க, அங்கே இருக்கிற பீச்சில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா அந்த டவுனுக்கு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் ஒன்று வந்து அந்த டூரிஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுத்திட்டு இருக்குது. அந்த இடத்துல ஷார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டூரிஸ்டரெல்லாம் வரமாட்டிறாங்க. ஆனால் அந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா அதோட விடாமல் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கை கொண்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. 1975 ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஷார்க் மூவின்னு எடுத்துட்டாலே இதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி சூப்பராக இருக்கும். தமிழ் டப் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb-ல இருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.